புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொடுன்ற ஆசைகளோடு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து புத்தாண்டை அடைந்த இந்த 2021 வருடம் நிச்சயமாக நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு செயல்பட்டு இருப்பீங்க. நிச்சயமாக உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாலும் வளமான வாழ்வுக்கு நம்மளால் மாற முடியும், வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றத உயர்த்தி காட்டிய ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், எளிமையான குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு பல முகங்களுக்கு அடையாளமான ஒரு தொழிலை வந்து செஞ்சிட்ருக்காரு. எப்போவுமே மனிதன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அடையாளம் அப்படின்றது அவங்களுடைய பெயர் தான். பெயரை சொல்லும் பொழுதே நான் அந்த உருவம், அந்த முகம் எல்லாருக்குமே வந்து நினைவில் வந்துடும். அதே மாதிரி தொழில் பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய அடையாளம் என்பது அந்த பெயரும் அதற்கான அந்த போர்டும் தான். அந்த பெயர் நம்ம பார்த்த உடனே, நினைச்ச உடனே நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஒரு துறை சார்ந்த தொழில் அது அப்படின்றத நம்ம உணர்ந்துப்போம். அப்படிப்பட்ட அந்த ஒரு சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சைன் போர்டை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் மார்க் ஆட்ஸ். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு காதர் பாஷா அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சாதாரண பல லட்ச பல கோடி மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு மனிதர் தான் நீங்க. அப்படி எளிமையான ஒரு மனிதராக உங்களை பார்க்கும்பொழுது, வெற்றி மனிதராக பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பத்திலிருந்து நம்ம வரலாம் சார். சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில், வட சென்னைன்ற பகுதியில் தான் நான் பிறந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சகோதரர், அதாவது 3 சகோதரர் 1 சகோதரி, 4 பேர் நாங்கள். சாதாரண வறுமை கோட்டு கீழே என்னுடைய குடும்பம் இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் துறைமுக பகுதியில் தான் நான் படித்தேன். வட சென்னை ஹார்பர் பகுதியில் தான் நான் படித்தேன். நெருக்கமாக மக்கள் இருப்பாங்க. ஆமாம், மக்களுடைய கூட்ட நெரிசல் வந்து நிறைய இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா வியாபார தலங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து மக்கள் அந்த இடத்துக்கு தான் படையெடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் எல்லாருமே அங்கே எல்லா வேலையும், ஏதாவது எந்த வேலை கிடைக்குதோ செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா என்ன மாதிரியான வேலை தொழில் செஞ்சாங்க சார்? என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னா சாதாரண பிளம்பர் சொல்லுவாங்க, அது பிளம்பர் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அதில் தான் எங்களுடைய குடும்பம் வந்து நடந்துட்டு இருந்தது. ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் நான் அரசு பள்ளியில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதே போல் என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் கூட படிச்சுட்டு இருந்தோம். நல்ல ஒரு சூழ்நிலை போயிட்டுருந்தது. இருந்தாலும் ஒரு நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால ரொம்ப சிரமப்பட்டு 9ஆம் வரைக்கும் படித்தேன். அப்போது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. காரணம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம், பொருளாதார தேவை இருக்குது. வீட்டில் வந்து என்னோடய தம்பி தங்கைகளை எல்லாம் வந்து நாம் வழி நடத்தணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் நாம் வந்து பொருளாதாரம் ஈட்ட போகணும், அது வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு மூத்த மகனாக நீங்கள் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க. 9ஆம் வகுப்போடு வந்து பள்ளி படிப்பை படிக்கணும்னு ஆசை இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப படிக்கணுன்ற ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து என்னடா இது, என்னுடைய லைஃப் எப்படி போகுமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு வழிகாட்டுவதற்கும் யாரும் இல்லை. அதாவது அந்த ஒரு இளமை பருவம் என்னுடைய 9ஆம் வகுப்புனா 14 வயசு. என்னோடய 14 வயசில் வந்து நான் சம்பாதிக்க போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலாகவும் இருந்தது. அது எனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வயசு அது இல்லாமல் இருந்தது. ஆனால் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. சரி, அப்போது வந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு பெயிண்டர்கிட்ட வேலைக்கு போகிறேன். ஜஸ்ட் ஒரு 6 மந்த்து தான் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அந்த அவங்கக்கிட்ட வேலை செய்யும்போது அதாவது வந்து சேரை வந்து பாலிஷ் போடுறது, அதே போல் வந்து வர்ணம் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது யோசிக்கிறேன். அப்போ நான் யோசிக்கும்போது நாம் ஏன் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யணும், அப்போவே நாம் வந்து சொந்தமாக ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உதிர்ச்சி யோசிக்கிட்டே இருப்பேன்.
அப்போது ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி என்னுடைய முதலாளி வந்து ஒரு மாதிரி பேசிட்டதுனால திட்டிடுறாங்க. நான் வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு சரி நாம் இனிமே வந்து யார்கிட்டையும் போய் வேலை செய்யக்கூடாது, நாம் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும், அதை வந்து வெற்றிகரமாக நம்ம நடத்தணும் அப்படின்னும்போது ஆலோசனையும் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போது நானாக யோசிக்கிறேன், என்னுடைய வீட்டில் தம்பிங்க எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாம் கேட்குறேன், என்னப்பா நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு, இல்லைம்மா நான் எப்படியாவது உங்களுக்கு எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பர் கவர் செய்வாங்க பாருங்கள் இந்த மெடிக்கல் ஸ்டோரில் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ப்ரௌன் கவரில் போட்டு தான் டேப்லெட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த கவரும் காம்ப்ளிமெண்ட் ஜுவல்லரி ஷாப்பில் காம்ப்ளிமெண்ட் பேக்ஸ் தருவாங்க சின்ன பர்ஸ், அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து போயிட்டு அந்த பேப்பர்லாம் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டு என் தம்பி தங்கைகள் என்னுடைய அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு 100 பண்டல் போட்ட கவர் வந்து இவ்வளவு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு மக்கள் கடைகளில் போயிட்டு விநியோகம் பண்ணுறேன். சரி, அப்போ சம்பாதிச்சது கொஞ்சம் அமௌண்ட் தான் சம்பாதிச்சிருப்பீங்க, கொஞ்சம் தொகையை அதில் சேர்த்து வச்சு அந்த மாதிரி ஒரு சேமிப்பில் நாம் செஞ்சோம். அது செஞ்சதில் வந்து எனக்கு பெரிய ஒரு உத்வேகம் என்னென்னா, மக்கள் வந்து இவ்வளோ சின்ன வயசில் வந்து நீ இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து படிக்க போகிறது தானே தம்பி அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. இல்லை சூழ்நிலையை கருதி நம்ம இப்படி இருக்கிறதுனால எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷ காலம் இந்த பயணத்தில் தொடர்ந்தேன். நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன், சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு திருப்தி இருந்தது. அதுக்கப்புறம் சரி இந்த நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் மாறணும். இப்போ இந்த பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பல கடைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, எந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அதை விற்பனை செஞ்சீங்க? இல்லை அதாவது வந்து அதாவது எனக்கு என்னென்னா என்னுடைய நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து வாங்குவாங்க, ஒரு சிலர் என்ன சின்ன பையனை வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும், இல்லை சார் என்னுடைய சூழ்நிலையை கருதி நான் தான் இந்த மாதிரி வரேன், எனக்கு வந்து செய்யுங்க, என்னோடய இயலாமை சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே சொல்லாமல் உங்களுக்கு வந்து மற்றவங்க கொடுக்குறத விட நான் வந்து கொஞ்சம் குறைஞ்ச இதில் நான் கொடுக்குறேன், என்னோடய தரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வயசில் தரத்தை பற்றி பேசியிருக்கீங்க, ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுன்றதெல்லாம் தெரிஞ்சு பக்குவப்பட்ட மாதிரியே நீங்கள் பேசியிருக்கீங்க, அது உண்மையிலே இறைவன் கொடுத்த அருள் தான். நிச்சயமாக அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். நன்றி மேடம். அதே போல் வந்து அடுத்ததாக வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அதுலேயும் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போவே எனக்கு என்ன ஒரு அந்த ஒரு சூழல்லையே அதாவது இந்த சிறுவர் இல்லம் அதே போல் வந்து ஒரு நிறைய ஒரு லயன்ஸ் கிளப் அரிமா சங்கத்தினுடைய ஒரு கல்வியாளருடைய தொடர்பு கிடைக்குது எனக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் அந்த அரிமா சங்கத்துடைய நிகழ்ச்சிக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பொருள் செய்ய சொல்கிறாங்க, அதை செஞ்சு கொடுக்குறேன், ரொம்ப மன நிறைவோடு எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க தம்பி நீ ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்கிறேன் படிக்கிறது தானே, ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் சொல்லிட்டு அரிமா சங்கத்தில் ஒரு இந்த சென்னை மாவட்டத்துடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் கல்வியாளர் அது எத்தனைக்கும் அவர் ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ உனக்கு என்ன என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரிமா சங்கத்திலே கிளை சங்கம்னு இருக்குது, லியோஸ் அதாவது வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வந்து பொது சேவை செய்வதற்காக இந்த சிறு வயதிலேயே வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. சரி. ஸோ அந்த மாதிரி ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த லியோ கிளப்பில் வந்து என்னை சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விடும்போது பெரிய பெரிய மக்களோட தொடர்பு கிடைக்குது, அதே போல் வந்து டெஃப் அண்ட் டெம் காதிக அந்த மாணவர்களை சந்திக்கிறோம், அதே போல் பார்த்திங்கன்னா முதியோர் இல்லம், அதே போல் சீர்திருத்த பள்ளிகளுக்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் அவங்களுக்காக சர்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டு இந்த சமுதாய பணிகள் வந்து நிறைய ஈடுபாடோட நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி செய்யும்போது எனக்கு பெரிய உத்வேகம் என்னன்னா
அந்த பாலமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு மாவட்ட நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து 91 நான் சொல்கிறது, நம்ம சுர்ஜித் சிங் பர்னாலான்றவர் வந்து அவங்க கவர்னராக இருக்கிறாங்க, அவங்க கையால் நான் வந்து அப்ரிசியேஷன் அவார்டு வந்து எனக்கு அந்த வயசுலேயே எனக்கு கிடைக்குது. பெரிய ஒரு எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்போ சொன்னாங்க, நீ வந்து வேலையும் செய்யுங்க அதே சமயத்தில் படிக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டண்ட்டாக எடுத்து 10th கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வந்து கரஸில் முடிக்கிறேன். தொழில் அப்படின்ட்டு வரும்பொழுது அதில் உங்களுடைய கலை உணர்வையும் சிறு வயதிலேருந்தே நீங்கள் உறுதிப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் உருவானது இந்த மார்க் ஆட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மார்க் ஆட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் எப்போ உங்களுக்கு கிடைச்சிது சார்? இப்போது இந்த தொழில் அதை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது, அப்போ வந்து நான் வந்து அப்போவே இந்த பேரை செலக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, அப்போது தொலைபேசியெல்லாம் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்திலே வந்து மார்க் பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம் வச்சு அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அறிமா சங்கங்கள் நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. அதே போல் பொதுமக்கள் மத்தியில் எனக்கு நல்ல ஒரு பேரும் கிடைச்சிது. எனக்கு அப்போவே என்னன்னா, இந்த 18-19 வயசுகள்லேயே ஒரு கஸ்டமருக்கு வந்து சரியான முறையில் நாம் வந்து அவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பொருளுக்கு அவங்க சரியான முறையில் அவங்களுக்கு வியாபாரம் செஞ்சு அமைச்சு கொடுக்கணும், அவங்க திருப்தி அடையணும், அதுதான் முக்கியமான விஷயமாக இருந்தது. அதுதான் என் மைண்ட்லேயே இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணிகிட்டே நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அதில் ஒரு கட்டமாக பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட், நான் 6 செய்யும்போது நான் லெட்டர்லாம் எழுத ஆரம்பித்தேன். சரி, நார்மலாக இந்த டெக்ஸ்ட் எழுதுவாங்க இல்லையா, அந்த டெக்ஸ்டெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும் போது அதே இன்ஸ்பைரிங்காக வச்சுக்கிட்டு இந்த வாலில் பெயிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங்கில் வந்து டெக்ஸ்ட் எழுதுறது எல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். பண்ணும்போது இதோட என்ன, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பர பெயிண்டருடைய கலாச்சாரம்லாம் போய் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் டிஜிட்டலாக மாறுது. ஓகே ஓகே, ஸோ ட்ரெண்டே அப்படியே மாறுது. அப்படி மாறும்போது சரி, நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கணும், தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அப்படியே மாறுறேன். அப்போது பிரிண்டர்ஸ்ன்ற இடத்துல மார்க் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1994 ஸோ என்னோட மார்க் ஆட்ஸ் அப்படின்ற அந்த அந்த நேம் அந்த லோகோ பார்க்கும் பொழுதே வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக கே இருக்க வேண்டிய இடத்துல சி இருக்குது, மார்க்கில் வந்து எம்ன்றத வந்து நீங்கள் தனித்துவமாக காமிச்சிருக்கீங்க. ஸோ இதற்கான காரணம் உள்ள என்ன, உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? இல்லை, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து உதாரணமாக இருப்பாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னுடைய தாயார் வந்து எனக்கு, அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அவங்க வந்து வெளி உலகம் அதிகமாக தெரியலன்னா கூட இப்படி தான் வாழணும், வாழ்க்கையில் வந்து ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீ சரியான முறையில் செய்யணும், நீ செஞ்சு கொடுக்கக்கூடிய பொருளில் வந்து தரம் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய அறிவுரை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன்றதுனால என்னுடைய தாயார் பேர் வந்து மஹபூபி. ஸோ அந்த எம்மை வந்து நான் வந்து அந்த முதல் எழுத்தாக நான் அந்த மார்க் ஆட்ஸில் நான் வந்து வச்சுருக்கிறேன். அதே போல் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அந்த காலத்திலேயே வந்து எனக்கு என்னென்னா, தொழிலில் வந்து நாம் கற்றுக் கொடுக்கறது ஒரு வேலை செய்யணும், நாம் இந்த தொழிலை மொத்தம் கற்றுக்கிட்டாலும் போதாமல் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய மக்களை வந்து நான் அவங்கள வந்து ஒரு 2-3 அவங்க என்கிட்ட வேலை செஞ்சதுக்கப்புறம் அவங்களையே நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து உனக்கு சப்கான்ட்ராக்டாக நான் உனக்கு ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணி தரேன். இதே ஃபீல்டில், வேறு ஃபீல்டு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னோட வியாபாரம் வந்து இன்னொருத்தர் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, போட்டியாக நினைப்பாங்க. பட் என்னுடைய எண்ணம் என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், நாம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா அதை மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு உள்ளே எப்போவுமே இருக்கும். எனக்கு அந்த இன்றைக்கும் என்னென்னா, நான் ஒரு தொழிலில் இருந்தாலும்
நான் வந்து ஒரு தொழில் முனைவராக ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இது வரைக்கும் நான் நாலு பேரை அந்த மாதிரி ஆக்கி உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய ஃபீல்ட்லேயே இருக்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு வருமானம் ஈட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. என்னுடைய வரக்கூடிய சமுதாயத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். என்னென்னா நீ நாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நாம் எப்போ மனசில் வைக்கிறோமோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கல்வி. நாம் இந்த கல்வி தான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, தொழில் கல்வியை கூட நாம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது அதன் மூலம் அவங்க குடும்பம் வந்து பயனடையும் போது அது பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். கிட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே தொழிலாளியாக தான் இருக்கணும்னு எண்ணாமல் அவங்களுக்கும் ஒரு காலம் வரணும், அதற்கான ஒரு வாய்ப்பை நம்மளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். நம்மளும் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டோம்னா நிலைச்சு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு எப்போவுமே உண்டு. சைன் போர்டு அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் ஒரு போர்டில் பொம்மை வரைஞ்சிருக்கும், எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். அது இந்த அளவுக்கு மாறும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களா? ஸோ இப்போ இப்போ எங்கே போகணுனாலுமே அந்த அடையாளம் இருந்ததுனா தான் அந்த இடத்துக்குள்ளேயே அணுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை அப்போ இருந்ததா உங்களுக்கு? இப்போ நான் வந்து அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கையில் எழுதிட்டு இருந்தோம், இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த காலப்போக்கில் எல்லாமே டிஜிட்டலாக மாறும்போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மாறுறாங்க, மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது பழசையே போட்டு அரைக்கிறமாவே அரைக்கிறத விட்டு புதுசாக எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ அந்த பிராண்டிங் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு, பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதில் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ கிளைண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்காங்க? இப்போது பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சிறிய நிறுவனமாக இருந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா என்னுடைய பிராண்டை ப்ரமோட் பண்ணணும் மக்கள் மத்தியில், மக்களுக்கு தெரியணும். மக்கள் வந்து பார்க்கும்போது சரி இந்த ஒரு லோகோவா, இது இந்த பிராண்டோடைய லோகோ. இப்போ மார் எம்ஆர்எஃப் டயர் அப்படின்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிராண்ட் வந்து டயரை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி தான் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்கள் மத்தியில் பதியணும்னு தான் ஒவ்வொரு நிறுவனமும் நினைக்குது. அப்படி நினைக்கும்போது அவங்க எங்ககிட்ட வராங்க. நான் அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், உங்களுடைய பிராண்டை நாங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எங்கே மக்கள் வீதியில் போகக்கூடிய மக்கள் உங்களை பார்த்து வரணும். ஸோ அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் செஞ்சு தரோம். அப்படி செய்யும்போது மக்கள் மத்தியிலும் அந்த பிராண்டு அவங்களுக்கு நிலைச்சி நிற்குது. அதே போல் என்னோட கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ். அதே போல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்பிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்களுடைய L1 வெண்டராக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுடைய விளம்பர பலகைகளை வந்து ஹைவேஸில் போகும்போது ஃபியூயல் இறங்குதுன்னு போது ஆபத் பாந்தவனாக தெரிகிறது அந்த லோகோ தான், அந்த லோகோ லைட்டிங் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி எனக்கு கிடைச்ச வெற்றி. இருந்தாலும் நிறைய நேரங்களில் வந்து நான் வந்து துவண்டு போகாமல் 2008 நான் சொல்லும்போது 2008 என்னுடைய இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாருடைய லிங்க்கு கிடைக்குது. ஒரு என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். அப்போது அந்த காலத்தில் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு வந்து எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் நாலேஜே கெயின் பண்ணுறேன். ஸோ பண்ண உடனே நான் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு கரெக்டான ஒரு பண்ணணும் அப்படின்னு செய்யும்போது எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. சரியான முறையில் அதை நான் பயன்படுத்தினதுனால எனக்கு ஹெச்பிசிஎல் வந்து சவுத் ரீஜன் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருடைய ரீஜனும் வந்து அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் ரீஜனுடைய சைன் போர்ட்ஸும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் பான் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைல்டுஹுட் ஷாப், அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து மக்களை பார்த்த உடனே என்னுடைய கம்பெனி தெரியணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பறவை, ஒரு பறவை, ஒரு கொக்கு வந்து குழந்தைய தொட்டியில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த இந்த லோகோ வந்து எல்லாருடைய மனசுல நிற்கணும். தொட்டிலும் ஆடும், அந்த தொட்டில் ஆடும். அந்த தொட்டில் ஆட வச்சது என்னுடைய நிறுவனம் தான். ஏன்னா ஒரு லைவா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில வந்து ஒரு மோட்டார், மின் மோட்டார் செட் பண்ணிட்டு அதை வந்து ஆட வச்சோம். ஸோ இந்த மாதிரி இனோவேட்டிவா செய்யணும், கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாகணும்,
அப்போதான், ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆனாதான் அவங்க எனக்கு வந்து வாய்ப்பு தருவாங்க. கண்டிப்பா. இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ நிறுவனங்களை சந்திக்கிறீங்க, அவங்களுடைய கற்பனைகளை நீங்கள் நிஜத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய உழைப்பு, நிறைய நேரம் நீங்கள் வந்து உழைப்பிலே போட வேண்டியிருக்கும். ஸோ பின்னாடி பேக் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் முழுக்க முழுக்க உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அம்மாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி வந்து என்னுடைய தாய்க்கு அப்புறம் எனக்கு அவங்க தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சவனாக இருந்தேன். அவங்க வந்து எனக்கு பல நேரங்களில் வந்து பொருளாதாரம், ஏன்னா எனக்கு வந்து பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அது வந்து உதவி பண்ணுறதுக்கோ இல்லை நான் துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கோ எனக்கு வந்து பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே போல் இன்னொரு இந்த நேரத்தில் வந்து நான் குறிப்பிடணும், என்னுடைய படிப்பில் கல்லூரி படிப்பில் வந்து முதல்ல என் கூட இருந்தவர், பள்ளி படிப்பில் கூட இருந்தவர், அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய தொடர்பு என்கிட்ட இருந்ததுனால அவர் என்ன சொன்னாருன்னா, நான் கொஞ்சம் முதலீடு கொடுக்குறேன், நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் உதவி செய்தார். பத்ருல்லா ஹுசேன் சொல்லிட்டு அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இருக்கார், அவர் வளைகுடா நாட்டில் இருக்கார், இப்போது அவர் வந்து அங்கே தான் இருக்கார். நான் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துட்ருக்கேன். அவர் ஒரு உதவி செஞ்சார், அந்த உதவியின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விளம்பர பலகைகளுக்கு வந்து சென்னையில் எல்லிஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ஆட்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் வந்து நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் வந்து பேக் சப்போர்ட் யாரும் இல்லை, ஆனால் ஒரு ஃபோன் பண்ணால் எனக்கு லட்சம் ரூபாய்க்கான, பல லட்சம் ரூபாய்க்கான சரக்குகளை வந்து என்னுடைய ஃபேக்டரிக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கோவிட் சிச்சுவேஷனில் தான் அந்த நேரத்தை, அந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் அந்த ஃபேக்டரியை உருவாக்குறதுக்காக நீங்கள் பயன்படுத்தி. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? உங்களுடைய ஃபீல்டில் வரவேற்பு எப்படி இருக்குது, ஸ்கோப் இருக்குங்களா அவங்களுக்கு? அதாவது வந்து இந்த முதல் விஷயம், இந்த வரக்கூடிய இளைஞர் சமுதாயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிச்சயமாக வந்து அவங்க வந்து என்ன இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கல. காரணம் என்னென்னா இந்த பிஸ்னஸில் வந்து பொருளாதாரம் தேவையில்லை. எந்த ஒரு பிஸ்னஸாலும் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உள்ளத்தில் நாணயம் இருக்கணும். சரியான முறையில் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்துலேயும் சரி, ஒரு சரியான ஒரு முறையை நீங்கள் பேணுனீங்கன்னா, நாணயமாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி பொருளாதாரம் வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தவற விடுறாங்க ஒரு சூழ்நிலையில். ஆனால் நாம் ஒரு கமிட்மெண்ட் பண்ணோன்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். நாம் வாங்கக்கூடிய பையராக இருந்தாலும் சரி, நாம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேஸராக இருந்தாலும் சரி, நாம் என்ன வேர்டு கொடுக்குறோமோ, ஏன்னா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்குது. எனக்கு வந்து பொருளாதாரம், எவ்வளவு பொருளாதாரம் தேவையான சரக்குகள் வேணும்னாலும் ஒரு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கிது. ஏன்னா காரணம் என்னென்னா நாம் கொடுக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணும்போது மார்க்கெட்ஸ்க்கு நம்ம எவ்வளோனா சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து வராங்க. ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சார். மார்க் ஆட்ஸ் வந்து இந்த சைன்போர்ட்ஸ் துறையிலேயே ஒரு மிகப்பெரிய மார்க் எடுத்திருக்கு. 100 out of 100 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு ஃபெமிலியரான பிராண்ட்ஸ்க்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய மெயின்டெனன்ஸும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதற்கு ரெண்டு மிகப்பெரிய காரணம், ஒன்று உங்கள் மார்க் ஆட்ஸினுடைய மதர் அம்மா, அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சிருங்க. இன்னொன்று மிஸ்ஸஸ் கௌரி காதர் பாஷா அவர்கள், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. இரண்டு எதிர்காலம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. அவங்களையும் தொழிலில் தான் கொண்டு வர போறீங்களா எப்படி சார்? இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய, அதாவது வந்து ஒரு ஜெனரேஷன், அந்த 25 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் வந்து ஒரு சாதாரண ஒரு பிளம்பர், அது கடைநிலை ஊழியராக வந்து இருந்து எனக்கு என்ன பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து சரியான கோணத்தில் செய்ய போகணும் அப்படின்ற முறையில் என்னோடய டாக்டர் வந்து சிஏ படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து அவங்க கெரியர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி போவாங்க. என்னோடய பையன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான். ஸோ அவன் வந்து எதிர்காலத்தில், ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கான், அவனை வந்து அவனுடைய என்ன விரும்புகிறானோ அதுக்கு வந்து நாம் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை, என்னுடைய அம்மா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது.
ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். நைன்த் ஸ்டாண்டர்டில் நிறுத்திட்டு வந்த நீங்கள் இப்போ உங்கள் மகள் சிஏ படிச்சுட்டு இருக்காங்க சார், எவ்வளோ பெரிய வெற்றி அது. ஒரு தொழில் அதிபரா, ஒரு தொழில் முனைவோரா எங்க முன்னாடி நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரை தான் நாங்கள் உங்க பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா இன்னும் நிறைய தொழில் முனைவோர்களை நீங்க உருவாக்கணும். அதற்கு புதுயுகம் சார்பாக, நம்மளுடைய சிகரம் தொழுவம் சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள் சார். நன்றி. அதே போல புதுயுகம் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உண்மையிலே நான் சொன்ன மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க அந்த கோட்டுக்கு கீழே தான் இருக்கணும்ன்றது கிடையாது. தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு கரம் நம்மளோட இணைஞ்சிருச்சுன்னா எல்லா கோட்டையும் தாண்டி வானம் தான் நமக்கு எல்லைன்ட்டு நம்மளால் பறக்க முடியும் அப்படின்றத காதர் பாஷா சார் நிரூபிச்சிருக்காரு. ஸோ மார்க் ஆட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய மார்க் ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களால் ஏன் முடியாது, நிச்சயமாக முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.